நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது முத்து போன்ற பற்களையுடைய வசீகர சிரிப்பையும், கவர்ந்தெழுக்கும் நீள்வட்ட முக வடிவையும், அழகிய தோற்ற பொலிவையும், மீன் போன்ற விழிகளையும் தன்னகத்தை உடையவரும், தாய்மொழி பஞ்சாபி ஆயினும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பஞ்சாபி, வங்காளம் என எண்ணற்ற பன்மொழி திரைப்படங்களில் அத்திரை உலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டிய திறத்தாலும் பலம் வந்து ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் நன்கு பெற்றவரும், எண்ணற்ற தேசிய விருதுகளை வென்ற பிரபல திரைப்பட ஆசிரியர் எனும் ஃபில்ம் எடிட்டரின் சகோதரியும், தனது சிறு வயதில் ஹிந்தி திரை உலகில் அறிமுகமாகி அதனைத் தொடர்ந்து தமிழ் திரை உலகில் முத்திரை பதித்தவரும், இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்ற மனம் கவர் பாடல் மட்டுமின்றி ஒன்றும் அறியாத பெண்ணோ என்ற மனதை கொள்ளை கொள்ளும் பாடல் இடம்பெற்ற இதயக்கனி என்ற திரைப்பட மாலாவாகட்டும், அன்புக்கு நான் அடிமை என்ற தத்துவ பாடல் இடம்பெற்ற இன்று போல் என்றும் வாழ்க திரைப்பட மேனகாவாகட்டும், இவ்வாறு மாபெரும் வெற்றி பெற்ற பிளாக் பஸ்டர்ஸ் திரைப்படங்களாகட்டும், ஹிட் பாடல்களாகட்டும், என்று நினைத்தாலே ரசிகர்களின் மனக்கண் முன் புன்னகை பூத்த முகத்துடன் நிழலாடிவிட்டு செல்பவரும், திரைத்துறையிலிருந்து முற்றிலும் விலகி சட்டத்துறை பணி, இசைக்குழுக்கள் தலைமை என தனது குடும்பத்துடன் அமெரிக்காவில் மகிழ்ச்சிகரமாக தற்போது பயணித்து வந்தாலும், இன்றளவும் ரசிகர்களின் மனதில் மறையாமல் கனவு நாயகியாகவே வலம் வந்து கொண்டிருக்கும் ராதா சலுஜா அவர்களை பற்றித்தான். 1950 இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்தை பூர்வீகமாக கொண்ட ஹிந்து குடும்பத்தைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு டெல்லியில் பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ராதா சலுஜா ஆவார். இவருடன் ரேணு சலுஜா மற்றும் கும்கும் கதாலியா என்ற இரு இளைய சகோதரிகளும் உடன் பிறந்தவர்கள் ஆவர். ராதா சலுஜா பிறந்தது டெல்லி எனினும் வளர்ந்தது கல்வி கற்றது அனைத்தும் மும்பையில்தான். இவ்வாறு பெற்றோரின் பேரன்பினாலும் உடன் பிறந்தவர்களின் அரவணைப்பினாலும் வளர்ந்த ராதா சலுஜாவிற்கு இயற்கையிலேயே கலை ஆர்வம் நன்கு வெளிப்பட்டது என்றும் கூறலாம். இதன் அடிப்படையில் வட இந்திய பாரம்பரிய கலைகளையும் சங்கீதத்தையும் தனது பள்ளி படிப்புடன் இணைந்தே கற்றவர், அக்கலையில் தேர்ந்து வளர்ந்தது மட்டுமின்றி பள்ளியில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளிலும் நன்கு வெளிப்படுத்தி பரிசுகளையும் பாராட்டினையும் பெற்ற பெருமைக்குரியவர் ஆவார். ராதா சலுஜாவின் இளைய சகோதரி ரேணு சலுஜா அவர்கள் புனேயில் உள்ள ஃபில்ம் டெலிவிஷன் இன்ஸ்டிடியூட் கல்வி நிறுவனத்தில் கலை பயிற்சி முழுவதையும் நன்கு கற்றும் தேர்ந்தவராவார். இதன் அடிப்படையில் ஹிந்தி மற்றும் பஞ்சாபி மொழி திரைப்படங்களில் ஃபில்ம் எடிட்டர் பணியில் திறம்பட பணியாற்றியவர் பரிந்தா, தாராவி, சர்தார், காட்மதர் உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் சிறந்த திரைப்பட ஆசிரியருக்கான 4 தேசிய விருதுகளை வென்ற பெருமைக்குரியவர் ஆவார். இதைப் போலவே மற்றொரு தங்கை கும்கும் கதாலியானவர் பிரபல மருத்துவர் ஆவார். தனது இளைய சகோதரி ரேணு சலுஜாவுக்கு முன்னோடியாகவே ராதா சலுஜா அவர்கள் புனேயில் இயங்கி வந்த திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி தொழில்நுட்ப கல்லூரியில் இணைந்து கல்வி கற்றதுடன் நடிப்பு திறனையும் நன்கு வளர்த்து கொண்டவராவார். இக்கல்வி கற்கும் முன்னரே நாட்டியத்தில் மிகுந்த ஈடுபாடு உடைய ராதா சலுஜா அவர்கள் 1969 வெளியான சிம்லா ரோடு என்ற ஹிந்தி திரைப்படத்தில் நீனா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தனது இளம் வயதில் அறிமுகமானார். இதன் பின்னர் கலை கல்லூரி படிப்பு என மிளிர்ந்து வந்தவர் 1971 பைரோ சினோ இயக்கத்தில் அனில் தவான் மற்றும் சத்ருகன் சின்ஹா நடிப்பில் ஹிந்தி திரை உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வெளியான மாறுபட்ட திரைப்பட கதையம்சம் கொண்ட தோ ரஹா என்ற திரைப்படத்தின் மூலம் கீதா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று கதையின் நாயகியாக அறிமுகமானார். இந்திய திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்த இத்திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான ராதா சலுஜா அவர்கள் பின்னர் பன்மொழி திரைப்படங்களின் நாயகியாக மாறிப்போனார் என்றுதான் கூற வேண்டும்.
மேற்கண்ட தோ ரஹா என்ற ஹிந்தி திரைப்படத்தை தழுவி 1972 விஜயலட்சுமி பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏசி திரிலோகச்சந்தர் இயக்கத்தில் ஏவிஎம் ராஜன், சசிகுமார், வெண்ணிராடை நிர்மலா நடிப்பில் அவள் என்ற பெயரில் தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றதுடன் வசூல் சாதனையையும் நன்கு படைத்தது என்றே கூற வேண்டும். இதன் பின்னர் லக்கோன் மீ ஏக், சோரி சோரி, ஏக் முத்தி ஆசம், ஜீவன் சங்க்ரம், ஆஜ் கி தாசா கபார் உள்ளிட்ட எண்ணற்ற ஹிந்தி திரைப்படங்களில் அத்திரை உலக முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டியத்தாலும் அத்திரை உலக ரசிகர்களை கவர்ந்து வந்தார் ராதா சலுஜா அவர்கள். இதனைத் தொடர்ந்து 1973 வெளியான மான் ஜீத்தே ஜக் ஜீத் என்ற திரைப்படத்தின் மூலம் பஞ்சாபி திரை உலகிலும், 1972 வெளியான ஜபா என்ற திரைப்படத்தின் மூலம் வங்காள மொழி திரை உலகிலும் அறிமுகமான ராதா சலுஜா அவர்களை தமிழ் திரை உலகம் தன்பால் ஈர்த்தது என்றே சொல்ல வேண்டும். இதன் அடிப்படையில் 1975 சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஆர் எம் வீரப்பன் கதை வசனத்தில், ஏ ஜெகநாதன் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிப்பில் ஆக்ஷன் கலந்து மாபெரும் வெற்றி பெற்ற இதயக்கனி என்ற திரைப்படத்தில் மோகன் எனும் எம்ஜிஆரின் இணையாக மாலா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரைத்துறையில் முதன் முதலில் அறிமுகமானார் ராதா சலுஜா அவர்கள். ஆக்ஷன் மற்றும் த்ரில்லிங் கலந்த இதயக்கனி திரைப்படத்தில் தொழிலாளர்கள் மட்டுமின்றி நீங்க நல்லா இருக்கோனும் நாடு முன்னேற என்று பலரும் போற்றும் வண்ணமாக திகழும் டி எஸ்டேட்டின் முதலாளியாகவும், யாரும் அறியாத வகையில் இரகசிய போலீஸ் அதிகாரியாக திகழும் மோகன் எனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆதரவற்ற பெண்ணான லக்ஷ்மி எனும் ராதா சலுஜாவை திருமணம் புரிவதும், பின்னர் பெங்களூருவில் நடந்த கொலைக்கு தனது மனைவிதான் காரணம் என்று அறிந்தவுடன் சட்டத்தை மதிப்பவராக காவல்துறையில் ஒப்படைப்பதும், பின்னர் இவ்விசாரணையின் முடிவாக தன் மனைவி குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து கொள்ளை கூட்டத்தை சட்டத்தின் முன் நிறுத்தும் வண்ணமும் கதையம்சம் செல்லும். இவ்வாறு கதைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கொண்டு ரசிகர்கள் விரும்பும் அடிப்படையில் இத்திரைப்படம் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது மட்டுமல்ல, வசூல் சாதனையையும் நன்கு படைத்தது என்றே கூற வேண்டும். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களை தனது நடிப்பாலும் நாட்டியத்தாலும் தமிழ் பேச தெரியாதெனினும் கொஞ்சம் தமிழ் இரவல் பின்னணி குரலில் கவர்ந்தார் ராதா சலுஜா அவர்கள். மேற்கண்ட இதயக்கனி திரைப்படத்தில் எம்எஸ்வியின் இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் சிஎம்எஸ்பி சுசிலா அவர்களின் வசீகர குரலில் ரசிகர்களின் மனம் கவர்ந்து பேராதரவு பெற்ற இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என்ற பாடலை இன்று கேட்டாலும் மனம் இளமை கொள்ளும். அதை போலவே வாலியின் வைர வரிகளில் டிஎம்எஸ் பின்னணியில் ஒலித்த ஒன்றும் அறியாத பெண்ணோ போன்ற மனமயக்கும் பாடல்களை யார்தான் மறக்க முடியும். இதன் பின்னர் மீண்டும் ஹிந்தி திரைஉலகில் நடித்து மின்னி வந்த ராதா சலுஜா அவர்கள் 1977 சுப்பு புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் கலைமுத்து கதை வசனத்தில் கே சங்கர் இயக்கத்தில் மீண்டும் மக்கள் திலகம் எம்ஜிஆரின் நடிப்பில் வெளியான இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தில் முருகன் எனும் எம்ஜிஆரின் இணையாக மேனகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் சிறப்பித்திருப்பார். மேற்கண்ட திரைப்படத்தில் முருகன் எனும் கிராமத்து வாசியான எம்ஜிஆர் அவர்களை நவ நாகரிக முறைப்பெண்ணான கங்கா எனும் பெண்ணிராடை நிர்மலா மணந்து கொள்ள மறுக்க, இதனால் அவரை விட அனைத்திலும் உயர்வான பெண்ணை தான் மணந்து காட்டுகிறேன் என சபதமேற்று நகரத்துக்கு பயணிப்பார். இறுதியில் காதலனால் வஞ்சிக்கப்பட்ட தனது முறைப்பெண்ணை நகரத்தில் பார்த்தவர் அவரை தன் தங்கையாகவே ஏற்றுக்கொள்வதுடன் தன்னுடைய குண நலன்களால் ஈர்க்கப்பட்ட மேனகா எனும் ராதா சலுஜாவை காதலிப்பவராக, இதன் பின்னர் தனது முறைப்பெண் கங்காவை ஏமாற்றியவர் தனது காதலியின் அண்ணன் குமார் எனும் விஜயகுமார் என்று அறிந்தவுடன் கதையின்படி வழக்கம் போலவே அவருடன் தனது முறைப்பெண்ணை இணைத்து வைத்து ராதா சலுஜாவை மனம் புரிவதாக கதையம்சம் செல்லும். மேற்கண்ட திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புலமைப்பித்தன் பாடல் வரிகளில் வாணி ஜெயராம் பின்னணியில் ஒலித்த புதுமை பெண்கள் என்ற பாடல் பிரபலமாகும். இதை போலவே முத்துலிங்கம் பாடல் வரிகளில் சிஎம்எஸ் பின்னணியில் ஒலித்த இது நாட்டை காக்கும் கை,
மற்றும் கே ஜே யேசுதாசின் அன்புக்கு நான் அடிமை உள்ளிட்ட மக்கள் திலகத்தின் பாடல்கள் வெகு பிரபலமாகும். இவ்வாறு எம்ஜிஆருடன் இணைந்து இரண்டே திரைப்படங்களில் தோன்றி நடித்த ராதா சலுஜா அவர்கள் அக்கால ரசிகர்களின் கனவு நாயகியாக மாறிப்போனார் என்பதை மறுப்பதற்கு இல்லை. பிரேம் நசீர் உள்ளிட்ட மலையாள திரை உலகின் முன்னணி கலைஞர்களுடன் நடிப்பால் வலமந்து அம்மொழி ரசிகர்களின் பேராதரவை நன்கு பெற்ற ராதா சலுஜா அவர்கள் கன்னட திரை உலகிலும் அனந்த்நாக் உள்ளிட்ட முன்னணி கலைஞர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்ததுடன் அத்திரை உலக ரசிகர்களின் பேரபிமானத்தை நன்கு பெற்றவராவார். அது மட்டுமின்றி 1979 வெளியான மதுர சங்கமம் என்ற கன்னட திரைப்படத்தில் மாலா கலா என்ற இரட்டை கதாபாத்திரங்களை ஏற்று தனது தேர்ந்த நடிப்பினாலும் நாட்டியத்தாலும் அமர்களப்படுத்தியிருப்பார். இதனைத் தொடர்ந்து 1979 டைகர் ராஜாவாக என் டி ராமாராவும் ரஷீத்தாக ரஜினிகாந்தும் தோன்றி நடித்த டைகர் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ரேகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தெலுங்கு திரையுலக ரசிகர்களை கவர்ந்த ராதா சலுஜா அவர்கள் இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் பின்னணியில் ஒலித்து மனதை வருடும் பாடலான ஒரு மூடன் கதை சொன்னான் என்ற மிக பிரபலமான பாடல் இடம்பெற்ற நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று என்ற திரைப்படத்தில் விஜயகுமாருடன் இணைந்தும் நடித்தார். இதனையடுத்து 1979 கே சங்கர் இயக்கத்தில் இலங்கையின் முன்னணி பிரபல நடிகரும் இயக்குனரும் அரசியல்வாதியுமான காமினி ஃபோன்சேகா அவர்களுடன் இணைந்து நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படத்தில் தோன்றி ராதா சலுஜா நடிப்பால் சிறப்பித்திருப்பார். மேற்கண்ட நீலக்கடலின் ஓரத்திலே என்ற திரைப்படமே ராதா சலுஜா அவர்கள் தமிழில் தோன்றி நடித்த இறுதிப்படம் என அறியப்படுகிறது. இவ்வாறு குறைவான திரைப்படங்களில் ராதா சலுஜா தோன்றியிருப்பினும் நிறைவான நடிப்பையை தந்திருப்பார் என்றே கூற வேண்டும். இப்பேர்பட்ட சிறப்புக்குரிய ராதா சலுஜா அவர்கள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் எனும் அழகிய நகரத்தில் வானொலியில் பணிபுரிந்து வந்த சமீம் ஜைதி என்பவரை 1983 காதல் மனம் புரிந்து கொண்டார். அவ்வாறு மனம் புரிந்தவர் திரைத்துறையிலிருந்து முற்றிலும் விலகி குட்பை கூறியதுடன் தனது அன்பு கணவருடன் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு இனிதே பயணித்தார். அது மட்டுமின்றி சிறு வயதிலேயே சங்கீத புலமையும் கொண்டவர் ராதா சலுஜா ஆகையால் அங்கே இயங்கி வந்த இசைக்குழுவில் இணைந்து பொழுதுபோக்கிற்காக பாடியும் வந்துள்ளார். இதன் பின்னர் கணவருடைய ஆசையின்படி அமெரிக்காவில் மேற்படிப்பை தொடர்ந்தவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் நீதிமன்றத்தில் ஆசிய மொழிகளை மொழிபெயர்க்கும் சிறப்பு மொழிபெயர்ப்பாளராக சிறப்புடன் பணிபுரிந்தவராவார். இவ்வாறு தனது தேர்ந்த நடிப்பாலும் நாட்டிய திறத்தாலும் பன்மொழி திரைப்படங்களின் நாயகியாக வலம் வந்து தற்போது தாய் நாட்டை தாண்டி பல 1000 மைல் தொலைவுகளுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் தாய் திருநாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமெரிக்காவின் நீதித்துறை மன்றத்தில் பணிபுரிந்து சிறப்பித்த திருமதி ராதா சலுஜா அவர்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து நலமுடன் வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி, இவரை போன்று தற்போது வெளிநாடுகளில் வசித்து வரும் நம் மனம் கவர்ந்த கலை நாயகியர்களான வாழையடி வாழை, அரங்கேற்றம் உள்ளிட்ட திரைப்படங்களில் பிரபாதப்படுத்திய பிரமிளா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், அதே கண்கள் 1000இல் 1 உள்ளிட்ட திரைப்படங்களில் நகைச்சுவையால் அசரடித்த மாதவி கிருஷ்ணா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும், அபூர்வ ராகங்கள் பாண்டியன் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடிப்பால் முத்திரை பதித்த ஜயசுதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் காண வேண்டுகிறோம். அது மட்டுமின்றி வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் தங்களுக்காக வழங்கப்பட்டுள்ள இணைப்பின் மூலமும் மேற்கண்ட திரைக்கலை நாயகியர் மூவரின் வாழ்க்கை பயணத்தையும் கண்டு ரசிக்கலாம். இதுபோன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.